ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே எப்படி நம்ம ஈஸியாக பானிபூரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம், க்ரீன் சட்னி. இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சோண்டு புதினா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு அஞ்சாறு பீஸ் மாங்காய், இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரீன் தண்ணி அதான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அதனால் மையாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம பொடியெலாம் ஆட் பண்ணணும். கொஞ்சோண்டு வத்தப்பொடி, உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு சாட் மசாலா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன், அது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு வத்தப்பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, சாட் மசாலா எல்லாமே போட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, கலந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து மல்லியிலை போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வத்தப்பொடி, உப்பு, சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த ட்ரை மேங்கோ பொடி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. பட்டாணியை வந்து காலையிலேயே ஊற வச்சுருங்க, அப்போ தான் நமக்கு ஈவினிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதில் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்காங்க. நமக்கு வந்து உப்பு மற்றபடி எல்லாமே என்ன செய்யணும், ஒன்று போல் சேரணும், அதனால் எல்லாமே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரை மேங்கோ பொடி இல்லை அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் மல்லியலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூரி பொரிச்சிக்கலாம். இது வந்து நல்ல எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது நான் கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பூரி தான் வாங்கியிருக்கேன். இது போட்ட உடனே என்ன பண்ணிடுங்க, நல்லா அப்படி மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அது நல்லா புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் எப்படி பரட்டி விடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எண்ணெயில் அப்படி பரட்டி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், புஷ்ஷுன்னு வராது. நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அடுத்தல ஒரு பேட்ச் போடுறேன், அதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் கலந்து விடாமல் இருந்திருப்பேன், அது வந்து நல்லா பொரியாமல் இருக்கும். பாருங்கள், நாலு நாளாக போட்டிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், கூட ஒரு அஞ்சாறு பீஸ் சேர்த்து போட்டுட்டேன், அது என்ன பண்ணிட்டேன், கலந்து விடாமல் இருந்துட்டேன் ஒரு இது. அதனால் அந்த ஒரு இது மட்டும் என்ன பண்ணுங்கள், அந்த பாருங்கள் பொரியாமல் இருந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும், பொரியும், இல்லைனா பொரியாமல் இருந்துடும், நல்லா புஷ்ஷுன்னு வராது. இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியாச்சு, பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றுனா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பூரி எடுத்துகிட்டு நல்லா ஹோல் போட்டு எடுத்துக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, உள்ளே வச்சுக்காங்க. நமக்கு வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த புளி தண்ணியும் அந்த புதினாவும் மல்லியலையும் போட்டு அரைச்ச அந்த தண்ணியும் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்து மெனக்கிட்டு கடைக்கு போய் நம்ம என்ன பண்ண வேண்டாம், வாங்கி கொடுக்க வேண்டாம், வீட்லேயே ஹெல்த்தியாகவும் நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சு கொடுக்கலாம். இந்த பூரி வந்து உங்களுக்கு ரெடிமேடாக நீங்கள் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரவையில் வந்து கொஞ்சோண்டு மைதா போட்டு இல்லைனா கோதுமை மாவு போட்டு என்ன பண்ணிக்கோங்க, திக்காக பிசைஞ்சு, ரொம்ப லூஸாக பிசையும் நல்லா திக்காக பிசைஞ்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.